everyone இன்னைக்கு நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பேபி ஃபுட் எப்படி பண்றது அப்படிங்க இந்த வீடியோல பார்த்தறலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இன்னைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துர்க்கேன் அப்படிங்கறத பார்த்தறலாம் நான் வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எடுத்துர்க்கேன் அப்புறம் ஏலக்காய் பொடி எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் பொட்டுக்கடலை 1 கப் அப்புறம் 1 கப் வந்து ரைஸ் ஃப்ளேக்ஸ் எடுத்துர்க்கேன் அவல் எடுத்துர்க்கேன் சோ இந்த அவல்ல வந்து இப்ப நான் ட்ரை ரோஸ்ட் பண்றேன் இது ஒரு 2 मिनिट्स அட்லீஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணா போதும் இந்த ட்ரை ரோஸ்ட் எதுக்காக நம்ம பண்றோம்னா அதுல உள்ள மாய்ஸ்ட் போறதுக்காக மட்டுமே தான் இதோட கலர் चेंज பண்ணவேண்டாம் நாம பட் லைட்டா 골든 ब्राउन வந்தா அது கொஞ்சம் வாசனே நல்லா இருக்கும் ड्राई रोस्ट ஆயிட்டிருக்கு இது அட்லீஸ்ட் நீங்க 2 मिनिट्स ஆது ड्राई रोस्ट பண்ணனும் ड्राई रोस्ट ஆயிடு இப்ப நம்ம இத ஒரு प्लेटல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் அதுக்கு அப்புறம் இன்னும் மீடியம் அதாவது இன்னும் லோ फ्लेம்ல நம்ம வெச்சு அதுல அடுத்து அடுத்து வந்து நம்ம எல்லாத்தையுமே ड्राई रोस्ट தான் பண்ணனும் இது பொட்டுக்கடலை ஆட் பண்ணிட்டேன் இது பொட்டுக்கடலை வந்து 1 கப் கிடையாது वन कप कुछ कमिया अप्रॉक्सिमेट वन कप ना बट वन कप वाणा ना कुछ कमियादा एड पड़ी इे नम ड्राई रोस्ट पड़े पोटकड़ वरपो वासने वो असने वर्डने नहीं रेडी आज सहते ना कैश्यू नटे कैश्यू नट रेडी आगोद वो कलर चेंज आगामा वह कैश्यू नट ट्राई फ्राई पड़ी अब अब कुछ लाइटा ब्राउन आंदमि ब्रउन आगे ना पोटकड़ो सेटे नमक वह मॉइस्ट पोना ना वो वरपेट இதையும் நீங்க 2 मिनिट्स அட்லீஸ்ட் வந்து ரோஸ்ட் பண்ணனும் இந்த ரோஸ்டிங் பண்றது காரணம் என்னன்னா நீங்க வந்து உங்க குழந்தையோட சாப்பாடு வந்து கெடறதுக்கு சான்ஸ் இல்ல சீக்கிரத்துல அந்த மாய்ஸ்ட் இருந்தா உங்க சாப்பாடு வந்து உடனே கெட்றோம் சோ நாம இப்ப ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாம் சோ இதையும் நான் அந்த அவளோட சேர்த்துறேன் இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் கிளறி விட்டுருங்க இது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இப்போதைக்கு கொஞ்சம் ஃபேன் காத்துலயே வந்து இது ஆற விடுங்க சோ நல்லா mix பண்ணி விட்டாச்சு सो इप्पन नम्म इदल वंदु एलका पाउडर आड पन्न पोरों अदावदु इदु वंदु एलका पाउडर कड़िया थी इदे एलका वंदु ना क्रश पन्नी वेच्चिर गया इदु क्रश पन्न पोड़ी वंदु ना इदल आड पन्नी था इदु वंदु उंगलुक तेवे नालु नींग आड पन्नी कला जस्ट और वासने का वंदु ना आड पन्नी था गया அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு இந்த ஆஃப்லயே வந்து நான் இந்த panல கொஞ்சம் ஓமத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தா போதும் இது வந்து குழந்தைகளுடைய ஹெல்த்துக்காக வேண்டி இது சளி எல்லாம் இருந்துச்சு அப்படினா இந்த சாப்பாடு நீங்க தினமும் வந்து இந்த சாப்பாடு கொடுக்கும்போது வந்து அந்த சளி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக வேண்டி நான் ஆட் பண்றேன் நீங்க மருந்து வந்து சாப்பாடுலயே லைட்டா சேர்த்துக்கிட்டாலே போதும் அதுங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது सो ना इड पड़े आड पड़ी के नहीं स्किप सेत वो ना मैं अरेपर बट ना वो एट मंथ बेबिका वे फुट रेडी पड़े अब ब्रेक्फास्ट वे ना रेडी पड़े सो ना एट मंद बेबिका वे जास्त वो ग्रैंड पड़माटे इत रोम पउडर आगे ना इनकी उम्मीद रोम அதாவது 4 मंथ 5 मंथ பேபிக்கு இத கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கனா இது கொஞ்சம் வந்து சல்லடல போட்டு வந்து இது சலிச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்க ஐ
ஆக்சுவலாக இதில் எப்படி கஞ்சி செய்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ போடலான் தான் இருந்தேன். பட் இதில் வந்து ரொம்ப லென்த்தி ஆயிடும், ஸோ அதனால் நான் போடலை. ஸோ ப்ளீஸ் நான் வந்து அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன், இதில் எப்படி கஞ்சி காய்ச்சிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அன்டில் தென் சி யூ, பை, டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.